Tamil Bells. இன்டர்நெட்டும் டெக்னாலஜியும் வளர்ந்துட்டே வருது. இதோட வளர்ச்சி காய்கறி வாங்கணும்னா கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணினா வந்துடும், கடைக்கு போக வேண்டாம்னு சொல்கிற நிலைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுருக்கு. நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த பொருளை அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க, நமக்கா அதை பார்க்கும்போதே வாங்கணும்னு ஆசை வந்துடும். அது ஒரு வித வியாபார டெக்னிக்னு கூட சொல்லலாம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆன்லைனில் வாங்கின ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை கிஃப்டாக இருக்கட்டும், ஆர்டர் பண்ணினது என்ன வந்தது என்னங்கிறது தான். இவர் ஆர்டர் பண்ணினது பேபி டென்ட், ஆனால் வந்தது அடல்ட் டென்ட். கனி ஃப்ளவர் வைஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்தது காஞ்சி போன பூ. வயசான காலத்தில் கார்டனில் உட்காந்து பேப்பர் படிக்கிறதுக்கு சேர் ஆர்டர் பண்ணினா ஷோகேஸில் வைக்கிற சைஸில் சேர் வந்திருக்கு. இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பொண்ணுக்கு ஆர்டர் பண்ணினது பூனைக்கு தான் சரியாக இருக்கு. பாவம், ஃபோட்டோவை பார்த்து ஏமாந்துருக்காங்க. கம்பெனி அதில் சைஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு மறந்துட்டாங்க. பிளாண்ட் கேர்ள்னு டைப் பண்ணி அது ஆட்டோ கரெக்ஷனில் பிளைண்ட் கேர்ளாக மாறிடுச்சு. தரையில் போடுறதுக்கு கம்பளம் கேட்டால் புக் மார்க் சைஸில் கொடுத்துருக்காங்க. காய்கறி நறுக்கிறதுக்கு கட்டர் போர்டு ஆர்டர் பண்ணினா தீப்பெட்டி சைஸில் வந்திருக்கு. ஈபேயில் ஃபோன் ஆர்டர் பண்ணினா ஃபோன் கவர் டெலிவர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபோன் கவர் ஆர்டர் பண்ணினாதான் ஃபோனை டெலிவர் பண்ணுவாங்களோ? இங்கேயும் அதே கம்பளம் தானா? இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருந்தா கச்சிப்பாவை கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸ்கூல் பேக் ஆர்டர் பண்ணினா டெடி பியருக்கு போட்டு விடுற சைஸில் டெலிவர் ஆகியிருக்கு. அதில் எப்படி நோட் புக்ஸ் போட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது? டிவி ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணினா டிவி மேலே வைக்கிற ஃபோன் ஸ்டாண்டை டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஐயோ, பூக்கு பதிலாக ஸ்டெம்மாக கொடுத்துருக்காங்களே. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னா இதுதான் போல இருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. சப்ஸ்கிரைப்! சப்ஸ்கிரைப்! சப்ஸ்கிரைப்!